2014 283 பாராளுமன்ற உறுப்பினர்கள், 2019 303, 2024 இன்னும் அதிகமாக இன்னும் வலிமையாக நம்முடைய மோடி அவர்களுக்கு 300 மேல் 400 பாராளுமன்ற உறுப்பினர்கள் நம்ம கொடுக்குறோம். ஒரு சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் மோடி அவங்க தான் ஜெயிக்க போறாங்க, மோடி அவர்கள் தான் ஆட்சியில் அமர போகிறாங்க. இன்னைக்கு நம்முடைய சகோதர சகோதரிகள் முன்பு நான் கேட்க வேண்டிய கேள்வி, மோடி அவர்கள் ஆட்சியில் வலிமையாக அமரும் பொழுது அவரை பயன்படுத்தி நம்முடைய பகுதியினுடைய வளர்ச்சியை எப்படி முன்னேற்றிக் கொள்வது என்பதுதான் நம்ம முன்னால் நான் வைக்கக்கூடிய கேள்வி. அதிலும் கூட பாராளுமன்ற உறுப்பினர்கள் கோயம்புத்தூரிலிருந்து பாராளுமன்றத்திற்கு சென்று விட்டு மௌன விரதம் காத்து விட்டு வாபஸ் திரும்ப வந்திருக்கிறான். அதனால் யாருக்கும் அதனால் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. சின்ன பிரச்சனைகள்லாம் முதலே சரி பண்ணிட்டு அப்பவே சரியா இருக்கும், அதையெல்லாம் பெரிய பிரச்சனைகளாக மாறுவதற்கு விட்டு இன்னைக்கு பார்க்கும்பொழுது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயமாக இருக்கட்டும் பிரச்சனைகள் இருக்கு, அதே போலங்க ஐயா பவர்லூமாக இருக்கட்டும் கைத்தறியாக இருக்கட்டும் எல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இடத்துல நின்று கொண்டிருக்கின்றோம். ஆனால் உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய உத்தரவாதம், குறிப்பாக நம்முடைய விசைத்தறியை பொறுத்தவரை கைத்தறியை பொறுத்தவரை அடிமட்ட பிரச்சனைகள் எல்லாம் ஒரு ஆண்டு காலத்திற்குள் முழுமையாக நாங்கள் தீர்த்து கொடுக்கின்றோம். முழுமையாக சோமனூரில் ஜவுளி பூங்காவை அமைத்து நூல் விலையை கட்டுக்குள் கொண்டு வந்து சோலார் மின் தகடுகளை எல்லா பகுதிகளும் கொடுத்து 75% மானியத்தோடு இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு கொடுப்பதற்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு தர வேண்டும் இந்த 5 காலத்தில். அதே நேரத்தில் உங்களுடைய உள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் கூட நிறையா இருக்கு. உதாரணத்துக்கு சூலூர் ரயில் நிலையத்தில் பேரிடர் காலத்திற்கு முன்பு எத்தனை ட்ரெயின் நின்று போச்சு அதே போல் நிறுத்த வேண்டும் என்று சொல்கின்றீர்கள். நிச்சயமாக அதை பரிசீலனை செய்து செய்கின்றோம். 30 மேற்பட்ட கிராமங்களுக்கு நீர் ஆதாரமாக உள்ள ஆச்சான் குளத்தை பார்த்தீங்கன்னா முழுமையாக கழிநீர் வந்து சேர்ந்திருக்கிறது ஐயா, கழிவுநீர். அதற்கு எந்த விதமான முயற்சியும் எடுக்காமல் அப்படியே கழிவுநீர் குட்டையாக மாற்றி இருக்கின்றார்கள், அதையும் சரி செய்து கொடுக்கின்றோம். உதிரிபாளையத்திலிருந்து லட்சுமி நகர் செல்லும் சாலை நடுவில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையை கடக்க பாலம் அமைத்து தர வேண்டுகின்றோம் என்கிற கோரிக்கை வச்சிருக்கிறீங்க. இந்த 3வது 5 காலத்தில் மோடி ஐயா தெளிவாக இருக்கின்றால் குறிப்பாக இந்த நேஷனல் ஹைவேல ஆகக்கூடிய விபத்துகளை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கின்றார்கள். பாதாள சுரங்கப்பாதையோ அல்லது மேம்பாலமோ அமைத்து இதற்கும் ஒரு நிரந்தர தீர்வு நாங்கள் கொடுக்கின்றோம் ஐயா. இன்னைக்கு ஜல்ஜீவன் திட்டம் என்பது பாரத பிரதமருடைய கனவு திட்டம், ஒரு வீட்டுக்கும் குடி தண்ணீர் என்பது பைப்பு மூலமாக வர வேண்டும் என்று ஆசையாக அந்த திட்டத்தை கொண்டு வந்தார். ஆனால் குறிப்பாக எங்கேயெல்லாம் ஊராட்சி பிரதிநிதிகள் மாற்றுக் கட்சியில் இருக்கிறாங்களோ 6000 கூட 8000 கூட பணம் வாங்கிக்கிறாங்க, இன்னுமே மக்களுக்கு நீர் வந்து சேர்ந்த பாடில்லை. அதனால்தான் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் மோடி ஐயாவுடைய கண்ணும் காதுமாக இருக்கக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் இதையெல்லாம் பார்த்து சரி செய்ய வேண்டும் என்பதற்காக கூட நீங்கள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து நீங்கள் உருவாக்க வேண்டும் என்கின்ற அன்பு வேண்டுகோளையும் உங்களுக்கு இருக்கின்ற சகோதர சகோதரிகள். அதுவும் பார்த்தீங்கன்னா ஜல்ஜீவன் திட்டம் குடிநீர் தொட்டி அமைக்கப்பட்டு 3 ஆகியும் மக்கள் பயன்பாட்டு யாரும் கேள்வி கேட்கறது இல்லை. மோடி ஐயா 1000 கோடி ரூபாய் பணத்தை கொட்டி கொடுக்குறாங்க. திமுகவுடைய ஆட்சியில் குரங்கு கையில் கொடுத்த பூமாலை மாற்றம், அதனால் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. இதையெல்லாம் சரி செய்வதற்கு நமக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தேவைப்படுறாங்க. மோடி ஐயாவுடைய கண்ணும் காதுமாக வரக்கூடிய பணம் சரியாக செலவு செய்யப்படுகிறதா, எல்லா மக்களுக்கும் நம்முடைய திட்டங்கள் மூலமாக பயனடைகின்றார்கள் என்று அதையெல்லாம் அடுத்த 5 காலத்தில் உறுதியாக நாங்கள் அதை செய்து கொடுப்போம் என்கின்ற நம்பிக்கையை உங்களுக்கு அளிக்கின்றோம். நான் உங்களிடம் வைக்கக்கூடிய வேண்டுகோள், உங்கள் வீட்டு பிள்ளை உங்கள் அன்பு தம்பி அண்ணாமலைக்கு நீங்கள் தாமரை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். நிச்சயமாக ஒரு அரசியல் மாற்றத்திற்காக இத்தனை 5 காத்துக் கொண்டிருக்கின்றோம், அது இந்த முறை நாம் நடத்தி காட்டுவோம். பெண்கள் இளைஞர்கள் எல்லோரும் பெரிய அளவில் வந்திருக்கிறேன். காரணம் உங்களுக்கு தெரியும், இப்போ இல்லை என்றால் எப்பவும் இல்லை என்பதை உறுதியாக நீங்கள் நம்புகின்றீர்கள், அதையே தான் நானும் நம்புறேன். ஆனால் 2024 உங்களுக்கு சேவை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நிச்சயமாக கோயம்புத்தூருடைய பரிமாண வளர்ச்சி இந்த எல்லா பகுதியினுடைய பரிமாண வளர்ச்சியை மாற்றி காட்டுகின்றோம். புத்துக்கோண்ட புது ஊராட்சியில் இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய அன்பு தலைவர்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்முடைய ஸ்மிதா கம்பெனியினுடைய எம்டியாக இருக்கக்கூடிய தங்கச்சாரர் சம்பத்குமார் அண்ணன் அவர்களுக்கு, சூலூர் மேற்கு மண்டலுடைய துணைத் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் பொன்னுசாமி அவர்களுக்கு, மண்டல் தலைவர் இளைஞரணி அறுவை சகோதரர் கார்த்திக் அவர்களுக்கு, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் SRA செந்தில்குமார் அவர்களுக்கு, IJK கட்சியிலிருந்து வந்திருக்கக்கூடிய இருவர் அசோகரன் அவர்களுக்கு, நம்முடைய மாவட்ட பிரதிநிதியாக இருக்கக்கூடிய அண்ணன் கோபால்சாமி அவர்களுக்கும், இங்கே இருக்கக்கூடிய அன்பு தொண்டர்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து அடுத்த 13 நம்முடைய அன்பான வேண்டுகோள், நீங்கள் அண்ணாமலையாக மாற வேண்டும் என்கிற வேண்டுகோளை வைக்கிறேன். எல்லா மக்களையும் சந்திக்கணும், வாக்கு சேகரிக்கணும். பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி தாமரை சின்னத்திற்கு நீங்கள் ஓட்டு போட சொல்லணும். காரணம் ஐயா, நான் 39 பாராளுமன்ற தொகுதிக்கும் பிரச்சாரத்திற்கு செல்ல வேண்டும், கோயம்புத்தூரும் எல்லா இடத்துக்கும் பிரச்சாரத்துக்கு வரணும் ஐயா. காரணம் பொய்யா பேசுகிறாங்க திமுக, நான் போய் பேசணும் ஐயா. ஃபஸ்ட்டு ஸ்டாலின் ஐயா போய் தூத்துக்குடியில் போய் பேசுகிறாரு, 2 கழிச்சு கனிமொழி அம்மா போய் பேசுகிறாங்க, அப்போ உதயநிதி ஸ்டாலின் போய் பேசுகிறாங்க. அதனால் அந்த இடத்துக்கெல்லாம் நான் செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. 3 பொய்யை சொல்லும் பொழுது நாம் அங்கே சென்று உண்மையை பேச வேண்டிய கட்டாயம் இருக்கிற காரணத்தினால் 39 பாராளுமன்ற தொகுதிக்கும் இடையிலே சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கின்றேன்.
எல்லா வீட்டுக்கும் போய் எல்லா மக்களையும் சந்திக்கிறது கொஞ்சம் கஷ்டமா போயிருங்க ஐயா. ஏப்ரல் 19க்கு முன்னாடி குறுகிய காலகட்டத்திலே இந்த தேர்தல் நடக்குது. அதனால உங்ககிட்ட நான் வைக்கக்கூடிய அன்பான வேண்டுகோள், நீங்கள் அண்ணாமலையாக படி ஏறி இறங்குங்க, மொபைல் போன்ல மக்கள்கிட்ட பேசுங்க, மோடியை எதற்காக வர வேண்டும் என்று சொல்லுங்கள், மோடியை வரும்பொழுது கீழே உங்களுடைய அன்பு தம்பி அண்ணாமலை எதற்காக வர வேண்டும் என்று தெரிவிங்கள். நிச்சயமாக ஒரு மாற்றத்தை கொடுப்போம். அதில் உங்களுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் வேண்டாங்க ஐயா. நம்பிக்கையோடு இருங்கள், நம்பிக்கை பொய்க்காது. இந்த முறை அது நடக்கும். நிச்சயமாக ஆண்டவனோடு இருக்கின்றான். வந்திருக்கக்கூடிய எல்லா பெரியவர்களுக்கு, தாய்மார்களுக்கு, அன்பு சகோதர சகோதரிகளுக்கு உங்களுடைய நேரத்தை கொடுத்து இங்கு வந்திருப்பதற்காக நன்றி கலந்த வாழ்த்துக்களை மனங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். பாரத் மாதா கீ ஜெய்.